தமிழாரம் செய்திகள். வணக்கம். தமிழாரத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் கன்னி விக்னராஜா சந்திப்பு. கஞ்சாவில் தயாரான பெற்பசையை பயன்படுத்தும் ராஜாங்க அமைச்சர். இரண்டு பிள்ளைகளுக்கு விசமூட்டிய தாயும் மரணம். யாழில் நிவாரணம் வழங்குவதாக கூறி பெண்ணை சீரழித்த போலீஸ் உத்தியோகத்தர். கோவில் உடைத்து அம்மனின் ஆபரணங்கள் கொள்ளை. பேருந்து கட்டணம் குறைப்பு. சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு. பொலித்தீன் பைகளில் எரிவாயு நிரப்பிச் செல்லும் மக்கள். விளம்பரத்தை தொடர்ந்து செய்திகள் தொடரும். திருமணத்திற்கான தாலி கொடிகளை மிக மிக குறைந்த விலையில் பெற்றுக்கொள்ள கனடாவில் ராசியான ஒரே இடம் நியூ ரங்கநாத் ஜுவல்லரி மட்டுமே. மேலும் உங்கள் பழைய தங்க நகைகளை அதிகூடிய விலைக்கு வாங்கப்படும். அனைத்து நகைகளும் மிகவும் குறைவாக சிங்கப்பூர் துபாய் விலையிலேயே பெற்றுக் கொள்ளலாம். ஒருமுறை வந்து பாருங்கள், அதிர்ஷ்டம் உங்கள் வீடு தேடி வரும். அன்புடன் உங்களை அழைப்பது நியூ ரங்கநாத் ஜுவல்லரி, மார்க்கம் அண்ட் ஸ்டீல்ஸ், 6055 ஸ்டீல்ஸ் அவென்யூ ஈஸ்ட், C102. இனி விரிவான செய்திகள். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இலங்கைக்கு விஜயம் செய்துள்ள ஐக்கிய நாடுகள் உதவி செயலாளர் நாயகம் கன்னி விக்னராஜாவை சந்தித்ததாக ஜனாதிபதி ஊடகப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது நாட்டின் இனப்பிரச்சினைக்கான தீர்வு தொடர்பில் அரசியல் சீர்திருத்தங்கள் மற்றும் இனி அரசியல் கட்சிகளுடன் நடைபெற்று வரும் கலந்துரையாடல்கள் குறித்தும் அவருக்கு விளக்கம் அளிப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கஞ்சாவில் இருந்து தயாரிக்கப்படும் ஒரு வகை பெட்பசை மூலம் தான் பல் துலக்குவதாக சுற்றுலாத்துறை ராஜாங்க அமைச்சர் டயானா கமகே தெரிவித்துள்ளார். கஞ்சா வளத்து வெளிநாட்டுக்கு அனுப்புவது பற்றி பேசிக் கொண்டிருந்தேன். கஞ்சா வளத்து சுருட்டு செய்வோம், பீடி செய்வோம், தெருவோருமாக விற்போம் என்று சொல்லவில்லை. இது யாருக்கும் கொடுக்குமாறு நான் கேட்கவில்லை. நாட்டிற்கு டாலர்களை கொண்டு வர இது ஒரு வழி. நான் யாரிடமும் கஞ்சா அடித்து பாதையில் விழச் சொல்லவில்லை. இது பயன்படுத்துபவர்கள் ஏராளம். நம் நாட்டில் கஞ்சா 6000 வருட வரலாறு கொண்டது. அது உணவில் போடப்பட்டுள்ளது. இது புகையாகவும் பயன்படுத்தப்பட்டுள்ளது. இதை ஒரு தொழிலாகவே பார்க்கிறேன். இந்த நாட்டில் லட்சக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்க முடியும். கேக், பிஸ்கெட், அழகு சாதன பொருட்கள் மற்றும் எண்ணற்ற பொருட்களை தயாரிக்க இதை பயன்படுத்தலாம். இந்த நாட்டில் வெளிநாட்டில் இருந்து கொண்டு வரப்பட்ட பெட்பசையை பயன்படுத்துகிறேன். கஞ்சாவில் இருந்து தயாரிக்கப்பட்டது. இதிலிருந்து பல பொருட்களை தயாரிக்கலாம். சிஸ்டம் மாற்றத்தை நீங்கள் கண்டால் முதலில் நீங்கள் அதை பாருங்கள் என்று அவர் கூறியுள்ளார். தமது இரண்டு பிள்ளைகளுக்கு விசம் கொடுத்துவிட்டு தானும் அதனை அறுத்திய நிலையில் பத்துப்பட்டியவில வைத்தியசாலையில் தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை பெற்று வந்த தாயும் உயிரிழந்துள்ளார். தாயால் விசமூட்டப்பட்டு வந்த 5 வயது சிறுவன் கொழும்பு சீமாட்டி ரிச்வேஸ்வரவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்று முன்தினம் உயிரிழந்தார். இவர்கள் கம்பகா மாவட்டத்தின் லோலுவா குட தலாகானி பிரதேசத்தில் வசித்து வந்தவர்கள். அண்மையில் குறித்த தாய் தமது இரண்டு பிள்ளைகளுக்கும் விசம் கொடுத்ததுடன் தானும் விசமருந்தியிருந்தார். இந்த நிலையில் விசமருந்திய 8 வயதான மற்றும் ஒரு சிறுமி கொழும்பு சீமாட்டி ரிச்வேஸ்வரவர் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருவதாக போலீசார் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பகுதியில் 17 வயதான சிறுமியொருவரை தொடர்ச்சியாக பாலியல் துஷ்பிரயோகம் செய்த சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேகத்தில் போலீஸ் உத்தியோகத்தர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். பருத்தித்துறை பகுதியில் 17 வயதான சிறுமியொருவரை நிவாரணம் தருவதாக அழைத்துச் சென்று பாலியல் துஷ்பிரயோகம் செய்ததாகவும் பின்னர் காணொலி பதிவுகளை எடுத்து அதனை பயன்படுத்தி தொடர்ச்சியாக சிறுமியை துஷ்பிரயோகம் செய்து வந்த நிலையில் சிறுமி சுகவீனமடைந்தது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த நிலையில் சிறுமி தொடர்ச்சியாக துஷ்பிரயோகத்திற்குள்ளானமை அம்பலமானதாகவும் பின்னர் சிறுமி வழங்கிய வாக்குமூலத்தின் அடிப்படையில் போலீஸ் உத்தியோகத்தர் கைது செய்யப்பட்டதாகவும் தெரியவருகிறது. இதேவேளை குறித்த நபரை இன்று நீதிமன்றில் முற்படுத்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நானுஓயா டேஸ்போர்ட் கீழ்பிரிவு ஸ்ரீ கருமாரியம்மன் ஆலயம் உடைக்கப்பட்டு அம்மனின் தங்க நகைகள் கொள்ளையிடப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அத்துடன் ஆலயத்தில் இருந்த உண்டியலில் இருந்த பணமும் களவாடப்பட்டுள்ளதாக ஆலய நிர்வாகத்தினால் நானுஓயா போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த கொள்ளை சம்பவம் நேற்றிரவு இடம்பெற்றுள்ளது. அதேவேளை குறித்த ஆலயம் இதற்கு முன்னரும் உடைக்கப்பட்டு தங்க நகைகள் மற்றும் உண்டியல் பணம் என்பன கொள்ளையடிக்கப்பட்டுள்ளன. இது தொடர்பில் முறைப்பாடு செய்து போலீசார் உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை என நிர்வாக சபை குற்றம் சாட்டியுள்ளது. அதிவேக நெடுஞ்சாலை பேருந்து கட்டணம் இன்று நள்ளிரவு முதல் 10% குறைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனை போக்குவரத்து அமைச்சர் பந்துல குணவர்த்தன தெரிவித்துள்ளார். முன்னதாக சாதாரண பேருந்துகளின் பேருந்து கட்டணத்தை குறைக்க வாய்ப்பில்லை என்று பேருந்து உரிமையாளர்கள் சங்கங்கள் தெரிவித்துள்ளன. பேருந்து கட்டணத்தை குறைக்கும் அளவுக்கு எரிபொருள் குறைப்பு இல்லை என்றும் பேருந்து கட்டணம் குறித்து கலந்துரையாடுவதற்கு குறைந்தது 4 வீதத்தினாலாவது எரிபொருள் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும் என்றும் குறித்த சங்கங்கள் தெரிவிக்கின்றன.
பாகிஸ்தானில் சமையல் எரிவாயு சிலிண்டர்களுக்கு ஏற்பட்டுள்ள தட்டுப்பாடு காரணமாக அந்நாட்டு மக்கள் பொலித்தீன் பைகளில் எரிவாயு நிரப்பி செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். பாகிஸ்தானில் வீடுகளில் சமையலுக்கு பயன்படுத்தப்படும் எரிவாயு சிலிண்டர் உற்பத்தி போதிய அளவு இல்லாதமையினால் சிலிண்டருக்கு கடும் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் எரிவாயு சிலிண்டரின் விலையும் அதிகரித்துள்ளது. இதனால் எரிவாயு சிலிண்டர் விற்பனையாளர்கள் விநியோகத்தை குறைத்துள்ளனர். இதன் விளைவாக அந்த நாட்டு மக்கள் சிலிண்டர்களுக்கு பதிலாக பொலித்தீன் பைகளில் எரிவாயு நிரப்பிச் செல்லும் அவல நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். அங்குள்ள ஹைபர் பங்தோங்வா மாகாணத்தில் மக்கள் இவ்வாறு புலத்தின் பைகளில் எரிவாயு நிரப்பிச் செல்லும் காணொலிகள் மற்றும் புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் வைரலாகியுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி ரணில் கன்னி விக்னராஜா சந்திப்பு. கஞ்சாவில் தயாரான பெற்பசையை பயன்படுத்தும் ராஜாங்க அமைச்சர். இரண்டு பிள்ளைகளுக்கு விசமூட்டிய தாயும் மரணம். யாழில் நிவாரணம் வழங்குவதாக கூறி பெண்ணை சீரழித்த போலீஸ் உத்தியோகத்தர். கோவில் உடைத்து அம்மனின் ஆபரணங்கள் கொள்ளை. பேருந்து கட்டணம் குறைப்பு. சிலிண்டர்களுக்கு தட்டுப்பாடு. பொலித்தீன் பைகளில் எரிவாயு நிரப்பிச் செல்லும் மக்கள். மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள www.tamilnaram.com என்ற இணையதளத்தோடு இணைந்து கொள்ளுங்கள்.